கினமாலையில் சுகதேவன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அம்மா அகிலாண்டேஸ்வரி அக்கா சகுந்தலா ரெண்டு பேர் வந்திருக்குறீங்க சொல்லுங்கம்மா குடும்ப விவரங்கள் சொல்லுங்கம்மா நான் பழனிலேருந்து வரேங்க சரிம்மா எங்களுக்கு வந்து ரெண்டு பொண்ணு ஒரு பையன் சரி பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிருச்சே சரி பையனுக்கு பொண்ணு பார்க்குறது இருக்கான் சரி உங்கள் கல்யாணம் மாலையில் நல்லபடியாக பொண்ணு அமைச்சி கொடுங்க அட் டைம்

அருமையான மருமகள் கல்யாணமாலே சந்திவ நிகழ்ச்சி முழுமா வந்து அமைவாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் தேங்க் யூ எம் சுகதேவன் வயது முப்பத்தி நான்கு பிஇ முடித்தவர் நெட்வொர்க் இன்ஜினியராக டாடா கம்யூனிகேஷனில் சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் பணிக்கு செல்லும் பட்டதாரி மன்னர்களை எதிர்பார்க்கிறார் சுகதேவன் பற்றிய விரிவான விவரங்கள் கேஎம் மேட்ரிமோனி டாட் காம் வெப் இவரது பதியேன் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் த்ரீ ஒன்

பாலாஜி சென்னையில ஓன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த அழகான பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு பாலாஜி நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்த கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்

எனக்கு கிளைண்ட் யாரை ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணுறப்ப நல்லா இல்லடா நீ செய்ய எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு சும்மா இருப்பாங்களா அவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சதுக்கு ஏன் பாரதியமாக எடுத்துக்கோங்க அவங்களே சொல்லியிருக்காங்க எல்லா மேடையிலையும் என்ன சா கஷ்டப்பட்டு சமைச்சி போடுறோமே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னால் வருவீங்க அப்படி சொல்லியிருக்காங்களா ஏன் முன்னடத்து கூட ஒரு வீடியோ போட்டிருக்காங்க வீட்டில் இதை எல்லாத்தையும் எதிர்பார்க்குறோம் எதிர்பார்க்குறோம் எதிர்பார்க்குறம்ட்டு மேடம் பேச்ச அங்கே வந்திருக்கோம் ஒரே நாள் தான் அவங்கள எடுத்து பேசணும்னு வந்திருக்கேன் கிருஷ்ண பரமாத்மா வாங்க நம்ம சாதாரண மனுஷன் கிருஷ்ண பரமாத்மா அருளியல் வாழ்க்கையில சொன்னது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காண்டு இப்போ டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காரு டாக்டர் எல்லாம் அருளியல் வாழ்க்கையில் அப்படியே வாழ்ந்துட முடியுமா வாழ முடியாது வாழ்க்கைக்கு உதவாதுங்க அவர் பேசுவார் பேசிட்டு மேடை விட்டு இடங்கி பொண்ணு ஏதாவது எதிர்பார்ப்பாரா மாட்டாரா நம்மளாம் பாமரங்க யதார்த்தமான வாழ்க்கைக்கு வாங்க மேடையில் பேசுறதுக்காக நம்ம பேசக்கூடாது நாம் என்ன செய்கிறோம் பாமரை நம்ம போய் அருள் அவர் சொன்ன மாதிரி கடமை எதிர்பார்க்காதே பலனை எதிர்பாராதேன்னு சொல்லி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து கடவுள் அவர் வாயை திறந்தா உலகமே தெரியும் நம்ம வாயை திறந்தா எப்படி இருக்கும் மனைவியே கேட்க ஏங்க எல்லாத்தையும் துறந்தவங்களுக்கு தான் துறவின்றோம் அனைத்து ஆசைகளையும் துறந்தவர்கள் தான் துறவி அவர்கள் கூட பொது இடங்களில் போகும்போது அவர்கள் மரியாதையை எதிர்பார்க்குறாங்களா இல்லையா மரியாதை என்கிற பலன் இல்லை என்றால் வாழ்க்கை வாழ முடியாது வாழ்க்கைக்கு உதவாது இப்போ என்னை எடுத்துக்கோங்க நான் அட்வொகேட் ப்ரொஃபசன் கேஸு இப்போ கேஸு காசோடு வர்றாங்க வாய்தா வாங்காமல் வழக்காடுவீங்களா நல்ல வழக்கு வருது கேஸையும் காசையும் கொண்டு வந்து டேபிளில் வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க இந்த வாரியா அக்கில் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் எல்லா கேஸ் சம்மந்தமான எல்லா விஷயமும் சொல்லியாச்சு காசையும் எடுத்துக்க கேஸையும் எடுத்துக்க நல்லா வாதாடு ஜெயிச்சு கொடுத்துரு நீ கேட்குற பீஸை விட அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன செய்யணும் ஒரு சீனியர் வைக்கல பிடிச்சி எனக்கு தெரியுதே தெரியலதான் அடுத்த பிரச்சனை கூப்பிட்டு போய் அவங்கள்ட்ட ஒரு ஐடியா கேட்டு நல்ல வழக்கு அதை ரெடி பண்ணி கேச கேச வாதாடி செயித்து கொடுத்தா தானே காசும் பீஸும் கிடைக்கும் பேரும் கிடைக்கும் பேர் புகழும் கிடைக்கும் அதானே எதிர்பார்ப்பு அதை விட்டு ஐயா நான் வந்து கடமையை தான் செய்வேன் இப்போ தீர்ப்பு நமக்கு பா சாதகமாக வந்தால் வரட்டும் இல்லாட்டி விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வான் ஒன்று சின்னப்ப நான் பிள்ளை இருக்கேனா என் அடிப்பான் இல்லைண்டா முறைச்சி பார்த்துட்டு வெளில என் கிளைண்ட்டு வெயிட் பண்ண மற்ற கிளைண்ட்லாம் வெயிட் பண்ணுவாங்களா அவங்களாம் போய் ஒரு ஆளுன்னு வைக்கலன்ட்டு பார்க்க வந்துருக்கேன் ஓங்கயா அவங்களுக்கு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா நம்மளுக்கெல்லாம் அடிப்படை ஆதாரமாக இருப்பது விவசாயம் ஒரு விவசாயத்தை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ய முடியுமாங்கய்யா முடியாது தண்ணியை பாய்ச்சி உழுது பரம்படிச்சு நாற்று நட்டு அதை களை எடுத்து உரம் போட்டு அறுத்து கொண்டு போய் களைஞ்சாய்க்குறதுந்தாங்க பலன் எதுவுமே இல்லாமல் நான் பாட்டுக்கு உழுது நாற்று நட்டுட்டு கடமையே முடிஞ்சு வச்சுன்னு தலைக்கு வச்சு படுத்துருந்தா கடன் முடிஞ்சுருமாங்க அடுத்த போகம் பண்ண முடியுமா அடுத்த முகம் பண்ணலண்டா நமக்கெல்லாம் ஏது சோறு அடுத்து ஒரு விளையாட்டை கூட எடுத்துக்கோங்க விளையாட்டை வச்சுக்குவோம் ஒரு ஃபுட்பாலுங்கிறது என்னது காலால் பந்தை உதைக்கிறது காலால் பந்தை உதைக்கிறது என்ன பண்ணணும் ஓட கோல் போஸ்ட்டில் பந்து அடிக்கிறதாங்க விளையா ஃபுட்பாலு அதை விட்டுப்பட்டு என் கடமையை செய்கிறேன் இன்றைக்கு பலனை எதிர்பார்க்காதீங்க

வெற்றியை நோக்கி ஓடுவது தாங்க வாழ்க்கை நீங்கள் ஐயா இருக்கீங்க பெரிய மனுஷன் நல்லது நல்ல நாள் பண்ணீங்க நாளுக்கு உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறோம் ஆசீர்வாதம் விழுக வேண்டும் என்பது நம்மளோட தமிழர்களின் மரபு ஆனால் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு எழுந்து எந்திரிக்கும் போது ஐயா கிட்ட நான் என்ன எதிர்பார்ப்பேன் பத்தொன்பது கொடுப்பாருன்னு எதிர்பார்ப்பா மாட்டோம் அதான் நம்ம ஊர் மரபு மரபு பத்தம் எல்லாமே எதிர்பார்ப்பை நோக்கி தாய் ஓடிக்கிட்டு ஏன் காலில் விழுந்தால் நாடே கிடைக்குதுயா இதை நன்றி வணக்கம் ஆக இனிமே யாரும் காலில் வந்து விழ வர்றாங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுலேயும் நம்ம வடிவேலனையா வர்றாருன்னா வடிவேலையும் போயிடணும் நல்ல தெளிவாக சொல்லிட்டார் எதிர்பார்க்காம யாராலும் எதுவும் முடியுமாயா என்னையா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க நான் வாராடுறதும் சரி இந்த வீடு நாட்டில் தேர்தல் ஓட்டு போடுறதும் சரி எது வேணாலும் சரி எதையும் எதிர்பார்க்காம ஒரு காரியம் செய்கிறோம்னா அது என்ன அர்த்தம் அதுக்கு எதாவது வேணும் இல்லை ஏதாவது என்னை வந்து வழக்கு கொண்டு வர்றான்னா அவன் உன்னை எதிர்பார்க்குறான் நான் அவங்கிட்ட உன்னை எதிர்பார்க்குறேன் நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னா அவன் தெருவில் போய் என்னையை போய் சொல்லிட்டு போயிடுவான் சரி அங்கேயே போகிறீங்க ஒன்றும் இல்லை ஒரு எழுதியும் இல்லை நீ போன உன் கேஸ் போச்சு அப்படின்ட்டானா அவன் தெரு தெருவாக போய் சொல்லிட்டு போயிடுவான் இப்போ ஏதாவது நீ செய்யணுமா இல்லையா ஐயா ஒரு பயன் வேணுமா இல்லை அது இல்லாமல் எப்படி முடியும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக அதாவது ஒரு சாதாரண பேசுகிற மாதிரியே மேடை பேசிட்டது அது ஒரு பக்கம் கிடக்கட்டும் கோர்ட்டில் எப்படி பேசுவாரோ மயிலாடு வேறு அடிச்சு விடுவார் மயிலாடுதே சொல்லி ரொம்ப அப்படி அப்படியே அப்படி அப்படியே லட்டுச்சா அவர் பேசியிருக்க தோரணையை இல்லை ரொம்ப எளிமையாக யாருக்கும் விளங்கும் அப்போ இவர்கிட்ட தான் இனிமேல் வளர்க்க நம்ம கொண்டுட்டு போகணும் கடமை இசை பலனை எதிர்பார்க்காதே சாத்தியமே என பேச வருகிறார் பேராசிரியர் குரு ஞானாம்பிகை வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண பாலியில் முத்துக்குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அக்கா முத்துலக்ஷ்மி மாமா சரவணன் ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கம்மா குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் வணக்கம் சார் எங்கள் தம்பிக்கு நாங்கள் அறிமுகப்படுத்த வந்திருக்கோம் நான் எங்கள் வீட்டில் வந்து நான் அக்கா ஒன்று தம்பி ஒன்று ரெண்டு பேர் அம்மா நான் வந்து லேப் டெக்னீஷியன் முடிச்சிருக்கேங்க சார் தம்பி வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன் இப்போ வந்து பெங்களூர்ல ஏஎல்எஸ் கம்பெனியில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறா அம்மா வந்து வீகச்சனாக இருக்காங்க அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க நேட்டிவ் வந்து எங்களுக்கு திண்டுக்கல் தாங்க சார் திண்டுக்கல் பக்கத்தில் அய்யலூருங்கிற கிராமத்தில் அங்கே இருக்காங்க நாங்கள் வந்து இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியார் பதினாறு வீடு அந்த வகுப்பு சேர்ந்தவங்க எங்களுக்கு அதே இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியாரில் எட்டு வீடு வகுப்பு சேர்ந்தவங்க பொண்ணு தேடியும் இது பண்ணியிருக்கோங்க சார் பொண்ணு வந்து நல்லா படிச்சு கிராஜுவேட்டடாக இருக்கணும் வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் நல்லா இன்னும் நல்லா இருக்கும் அப்படி எதிர்பார்க்குறாங்க சார் சொல்லுங்க அவர் வந்து ஹாம் டைப்பு சரி ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக அவர் இருக்கிறாரு அதனால் வரப்போகிறவங்க அந்த லைஃப் பார்ட்னர் அவருக்கு சப்போர்ட்டிவாகவும் அவர் நல்லா காணாமல் மற்ற பார்த்துக்குறாரு வெரி குட் எக்ஸலண்ட் அது மாதிரி ஒரு முத்துக்குமாருக்கு சிறந்த மனைவி உங்கள் வீட்டுக்கு ஒரு அருமையான மருமகள் கல்யாணமாலே சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக வரணும்னு வாழ்த்துறேன் நகை வந்து கவனித்தீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ஓகே சார் தேங்க் யூ சார் ஜி முத்துக்குமார் வைது இருபத்தி ஒன்பது எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவர் பெங்களூரில் அசிஸ்டன்ட் மேனேஜராக தனியார் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மனம்களை எதிர்பார்க்கிறார் முத்துக்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் கே எம் மேட்ரிமணி டாட் காம் வெப்பத்தளத்தில் இவருக்கு பதிவேன் எயிட் செவன் கல்யாண மாலையில் அசோக் குமார் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஏழு கே எம் மேட்ரிமோ இவரது பதிவு எண் எயிட் சிக்ஸ் எயிட் த்ரீ ஜீரோ எயிட் பிஇ பண்ணியிருக்கிறாரு சென்னையில் சினிமாட்டோகிராஃபராக இருக்கிறாரு டிகிரி முடித்த அழகான பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு அசோக் குமார் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையில் அரவிந்த் இவரதை மூப்படுத்துறோம் வயது முப்பது கே எம் மேட்ரிமோ இவரது பதிவு எண் எயிட் ஃபைவ் டூ பிஇ பண்ணியிருக்கிறாரு மும்பை சீமென்ட்ஸ்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த அழகான பெண் தனக்கு மனைவி வரணும்னு விரும்புகிறாரு அரவிந்த் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்துட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை விவரங்களுக்கு நைன் மற்றும் டபுள் கடமை இசை பலனை எதிர்பார்க்காதே பட்டிமன்றம் தொடர்கிறது ஒரு ஜோடி திருமணத்தில் தொடங்கி ஒரு கோடி திருமணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற கல்யாண மாலை குழுவை சேர்ந்த பெரியவர்களே இயங்கு சக்தியாக கடமையாற்றி கொண்டிருக்கிற திரு மோகன் சார் அவர்களே திருமதி மீரா மேடம் அவர்களே அவரது குடும்பத்தைச் சேர்ந்த அன்பான உறவுகளே இவர்களோடு ஒருங்கிணைந்து இன்றைய நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இம்பா அமைப்பை சார்ந்த பெரியோர்களே நிறைவாக இங்கே கூடியிருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே குழந்தைகளே மேடையில் வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே பெருமைக்கும் போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரிய எங்களது நடுவர் அவர்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம வக்கீல் சார் வந்து பேசினாருங்க கோர்ட்ல பேசின மாதிரியே பேசியிருக்காரு ஒருத்தருக்கும் ஒண்ணுமே புரியல கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்பது பரம்பொருளின் வார்த்தை சாத்தியமில்லாத விஷயமா இருந்தா அந்த பரம்பொருளை அதை சொல்லியிருப்பாரா பரம்பொருள் வெறுமனே சொல்லிட்டு மட்டும் போகலைங்க அவருடைய படைப்புகள் எல்லாமே அப்படிதான் தான் இருக்கு ஒரு நதி ஓடிக்கிட்டே இருக்கு அதனுடைய வேலையை தான் செய்து ஆனால் போற போக்கில் புது மண்ணை கொண்டு வந்து சேர்க்குது பூமியை வளமாக்குது நதியோரத்தை மரங்களை வளர்த்து விடுது நிலத்தடி நீரை பாதுகாக்குது நாகரிகத்தை உருவாக்குது ஒரு நதி நாகரிகத்தை உருவாக்கணும்னு நினைச்சு ஓடுறது இல்லை ஓடிக்கொண்டே இருப்பது நதியின் கடமை வீசிக்கொண்டே இருப்பது காற்றின் கடமை சுழன்று கொண்டே இருப்பது பூமியின் கடமை போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கேனாரு கண்ணதாசன் அவருடைய வழியில நாங்க எங்க கடமை பேச வந்திருக்கோம் எங்களை எதிர்த்து பேசினாலும் எகிரி பேசினாலும் மறுத்து பேசினாலும் மாறுபட்டு பேசினாலும் எல்லாம் கிருஷ்ணனுக்கே அர்ப்பணம் ஃபீஸ் கொடுத்தாதான் கேஸ் எடுக்கணுங்கிறது உங்க வேலையா இருக்கலாம் வக்கீல் சார் வாழ்க்கையை நினைச்சு பாத்தீங்கன்னா வரவு செலவு மட்டுமே வாழ்க்கை இல்லை வாழ்க்கை என்பது வணிகமும் இல்லை சிரமம் சிரமம்னு சொல்றாங்க அந்த அணி சிரமம்னு நினைச்சிருந்தா தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சாரத்தை கண்டுபிடிச்சிருப்பாரா கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருப்பாரா இல்ல வாஸ்கோடகாமா தான் இந்தியாவுக்கு வந்திருப்பாரா அவர் கௌரவம் படத்துல வேற அவருக்கு மாதிரி ஒரு வக்கீல் கேரக்டர் படத்தை செலக்ட் பண்ணி இங்க சொன்னார் அவர் ஏன் உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைச்சா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கௌரவம் கிடைச்சா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தேவர் மகன் எங்களுக்கு கிடைக்காதா தேவர் மகன் படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பேசின வசனம் ஒன்று ஞாபகப்படுத்தட்டுமா எல்லா பயவுள்ளையும் ஒரு நாளைக்கு சாக வேண்டியதே வாழறது முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் மற்றவங்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையா வாழ்ந்துட்டு செத்து போறதே அந்த சாவுக்கே பெருமை விதை விதைச்ச ஒன்னே பழம் சாப்பிடணும்னு நினைக்க முடியுமோ இன்னைக்கு நான் விதைக்கிறேன் நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவ அப்புறம் உன் மையம் சாப்பிடுவான் அதுக்கப்புறம் அவை மையம் சாப்பிடுவான் இதெல்லாம் இருந்து பார்க்கறதுக்கு நான் இருக்க மாட்டேன் ஆனா விதை நான் போட்டது இதெல்லாம் என்ன பெருமையா கடமை ஒவ்வொருத்தரோட கடமை அப்படின்னு சொல்லுவாருங்க இவர் என்னென்னா இப்போ தான் காலில் உளுந்தால் காசு கொடுப்பாங்களான்னு பார்த்துட்டு இருக்கேங்கிறாரு இப்படியான கடமைகளை செய்கிறவங்க வீட்டில் இல்லையா அம்மா அப்பாவே எதிர்பார்ப்பாங்களாம் இவர் சொல்கிறாரு ஏங்க ஒரு அம்மா தான் புள்ள பெரிய ஆளா வருவான்னு நினைச்சா வயிற்றுல சுமக்கிறா பணம் காசு சம்பாதிச்சு தருவான்னு நினைச்சதா புள்ள பசிச்சதும் துடிச்சு போய் பாலை கொடுக்கறா நாளைக்கு உட்கார வச்சு நம்மளெல்லாம் கவனிப்பான்னு நினைச்சா ஈ எறும்பு அண்டாம பாத்துக்கிறா நலிஞ்ச புள்ளன்னு யோசிக்க மாட்டா அந்த புள்ள உடம்புல ஏதாவது ஊனம் இருந்துச்சுன்னா கூட ஊனம் குறைபாடு நினைச்சு ஒதுக்க மாட்டாங்க அவதானங்க அம்மா கவிஞர் வைரமுத்து சொல்லுவார் அம்மா பத்திய ஒரு கவிதையில வைரமுத்து பொறப்பானு வயிற்றுல நீ சுமந்தது இல்ல வயிற்றுல நீ சுமந்த ஒண்ணு வைரமுத்து ஆயிருச்சு அப்படின்னு கடமை தவறிய தாய்மையை எங்கேயாவது நீங்க பாத்திருக்கீங்களா கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னு முதல்ல உங்களுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா பலன் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது ஐயா தொடக்கத்துல சொன்னாங்க பாருங்க செய்ய வேண்டிய வேலை உன்னோடது அந்த பலனில் நீ உரிமை கொண்டாடாத அந்த பலனை தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கணும்னு அர்த்தம் அதைத்தான் ஆன்மீகத்துல கருமையாகன்னு சொன்னாங்க பலனை எதிர்பார்க்காமல் கடமை ஆற்றுபவர்களுடைய வெற்றியை யார் வேண்டுமானாலும் தாமதப்படுத்தலாம் ஆனால் ஒரு நாளும் தடுக்க முடியாதுங்கிறதுக்கு இந்த மேடைதான் சாட்சி அதாவது இன்னைக்கு இப்ப பாராட்டு விழா நடந்தது நடுவர் ஐயாவுக்கும் பாப்பமா பாட்டிக்கும் பாராட்டு விழா நடந்தது காலம் காலமா எத்தனையோ ஆண்டுகளாக அவங்க பேசிக்கிட்டு இருந்தது தமிழ் தொண்டாற்றியதையும் அந்த பாட்டி வந்து இயற்கை வேளாண்மை செஞ்சதையும் படம் போட்டு நமக்கெல்லாம் காட்டினாங்க அவங்க எல்லாம் ஏதாவது விருது கொடுப்பாங்க பரிசு கொடுப்பாங்க பாராட்டு நடத்துவாங்க நினைச்சா இந்த வேலையை செஞ்சாங்க எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் அவர்களுடைய கடமையை செய்தார்கள் நெல்லேர் உழவர் பாப்பம்மா பாட்டிக்கும் இந்த சொல்லேர் உழவர் எங்கள் பாப்பைய ஐயாவிற்கும் மத்திய அரசு விருது கொடுத்து பாராட்டி இருக்கிறதுனா இதை விட என்னங்க சாட்சி வேணும் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே சாத்தியமே என பேராசிரியர் குரு ஞானாம்பிகை தொடர சிரமமே என பேச வருகிறார் திருமதி கவிதா ஜவகன் அடுத்த வாரம் எத்தனையோ டாக்டர்ஸ் அவங்களோட உயிரை கொடுத்து வந்து மருத்துவமனையில் பணியாற்றினார்களே அவங்கெல்லாம் எந்த பலனங்க எதிர்பார்த்தாங்க அவங்க நினச்சிருந்தாங்கன்னா நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பலை என்கிட்ட போதுமான பணம் இருக்குது இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கிறேன் நினச்சிருந்தா இன்னைக்கு நம்மளில் பாதி பேர் காணாமல் போயிருப்போங்க கடமையை மட்டுமே செய்யக்கூடிய மனிதர்களை மட்டுமே ஒரு கட்சி தேர்ந்தெடுக்குதுன்னா அப்படி ஒருத்தரை கண்டா வர சொல்லுங்க கையோட கூட்டி வாருங்க நான் இந்த இருந்து இப்படியே இறங்கி போய் அந்த கட்சியில சேர்ந்துடுறேன் கட்சி இருந்தா சொல்லுங்க நான் வந்து சேர்ந்துக்கிறேன் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை டாட் காம் கல்யாண மாலை புது ஆபீஸ் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ்டீன் டாக்டர் நாயர் ரோடு டி நகர் சென்னை செவன்டீன் மேலும் விவரங்களுக்கு டூ போர் த்ரீ ஒன் டபுள் ஜீரோ